நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். மயிலாடுதுறை அருகே உள்ள திருவாவடுதுறை மேலமுடுக்கு தெருவை சேர்ந்தவர்தான் பாலகிருஷ்ணன். இவருடைய மகன் தான் பார்த்திபன், வயது 30. இவர் நரசிங்கன்பேட்டையைச் சேர்ந்த செல்லத்துறையின் மகளான செல்வகுமாரி வயது 24 என்பவரை காதலித்து 2019 திருமணமும் செய்துள்ளார். இவர்களுக்கு 15 மாதத்தில் லிபிஷா என்ற பெண் குழந்தையும் இருந்தது. திருமணத்தின் போது செல்வகுமாரிக்கு போடக்கூடிய 25 பவுன் நகை கொடுப்பதில் தாமதமும் ஏற்பட்டது. இதனால் செல்வகுமாரிடம் 25 பவுன் நகையை வாங்கி வருமாறு மாமியாரான தனலட்சுமி வயது 48 என்பவர் மற்றும் அவருடைய கணவரான பார்த்திபன் தொடர்ந்து தகராறும் செய்து வந்தனர். கடந்த சில நாட்களுக்கு முன்பு வேலைக்காக பார்த்திபன் வெளியூருக்கு சென்றார். அந்த நேரத்தில் செல்வகுமாரிடம் நகை கேட்டு மாமியாரான தனலட்சுமி தொந்தரவு செய்து வந்துள்ளார். இந்நிலையில் தான் நேற்று முன்தினம் தனதுடைய குழந்தையை தலையணையால் அமுக்கி கொலை செய்துவிட்டு செல்வகுமாரி தற்கொலை செய்தும் கொண்டார். இது குறித்து குத்தாலம் போலீஸில் செல்வகுமாரியின் சகோதரரான செல்வராஜ் புகாரும் செய்தார். அதன் பேரில் போலீசாரும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார்கள். திருமணமாகி 2 ஆண்டுகளை உள்ளதால் வரதட்சணை கொடுமை குறித்தும் மயிலாடுதுறை ஆர்டிஓவான பாலாஜியும் விசாரித்தார். இதையடுத்து செல்வகுமாரியை தற்கொலைக்கு தூண்டியதாக வழக்கு பதிந்து மாமியாரான தனலட்சுமி மற்றும் அவருடைய கணவரான பார்த்திபன் ஆகியோரை போலீசார் தற்போது கைது செய்து சிறையிலும் அடைத்துள்ளனர்.